முயற்சி திருவினையாக்கும் உயிரெழுத்து நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் பாரதிதாசனின் ஆத்திச்சூடி இருபத்தி ஒன்று முதல் முப்பது வரை இருபத்தி ஒன்று கை அகற்று இதனுடைய பொருள் கணவனை இழந்தவள் என்பதை நீக்கி அத்தகைய பெண் இன்னொருவரை மணந்து வாழ வேண்டும் இள வயதிலேயே கணவரை இழந்த பெண்களுக்காக இது கூறப்பட்டது இருபத்தி இரண்டு கொடுத்தோன் பறித்தோன் இதனுடைய பொருள் தன்னிடம் மிகுதியாக உள்ள பொருட்களை மற்றவர்களுக்கு கொடுத்தவன் மற்றவர்களிடமிருந்து முன்பே அப்பொருள்களை பறித்தவனே ஆவான் இருபத்தி மூன்று கோன் ஆட்சி வீழ்த்து இதனுடைய பொருள் முடியாட்சியை அதாவது மன்னராட்சி ஆட்சி வீழ்த்துக மக்கள் ஆட்சியே நாட்டில் நிலவ வேண்டும் ஆட்சியாளர்களுக்கு அதிகாரம் மக்களால் தரப்படுகிறது அவர்களது ஆட்சி தவறான பாதையில் சென்றால் அதே மக்கள் தேர்தலில் அளிக்கும் வாக்கால் ஆட்சி அதிகாரம் வேறொருவர் கையில் போய்விடுகிறது மக்களே அதிக அதிகாரம் படைத்தோர் எனவே அதிகாரத்தை கொடுப்பதும் பறிப்பதும் பொதுமக்கள் கையில் உள்ளது இருபத்தி நான்கு பிறர்க்கு உழைப்பது நன்று இதனுடைய பொருள் பிறருடைய முன்னேற்றத்திற்கு நாம் உழைப்பது நல்லது நம்முடைய முன்னேற்றம் மட்டுமே கவனத்தில் கொள்ளாமல் பிறருடைய முன்னேற்றத்தையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் இருபத்தி ஐந்து சாதல் இறுதி இதனுடைய பொருள் இவ்வுலகில் பிறந்த அனைவருமே இறுதியில் சாதல் உறுதியாகும் எனவே உயிருள்ள போதே சில நல்ல செயல்களையாவது செய்ய வேண்டும் இருபத்தி ஆறு சிறார் நலம் தேடு இதனுடைய பொருள் சிறுவர்கள் நலமாக வாழ்வதற்கான வழிமுறைகளை தேடு சிறுவர்களின் நலன் முக்கியமானது என்பதை மையப்படுத்தி சொன்னது இது இருபத்தி ஏழு சீர்பிரல் செயலால் இதனுடைய பொருள் ஒருவன் தான் செய்யும் செயலால் தான் சிறப்பு பெற முடியும் எனவே சிறப்பு பெறுவதற்கான நல்ல செயல்களையே ஒருவன் செய்ய வேண்டும் இருபத்தி எட்டு சுவை உணர்திறங்கொள் இதனுடைய பொருள் சுவையை உணர்கின்ற ஆற்றலை பெறுவாயாக இங்கு பாரதிதாசனார் குறிப்பிடுவது உணவின் சுவை மட்டுமல்ல இலக்கியச் சுவையும் சேர்த்து இரண்டு வகை சுவைகளையும் அறிகின்ற ஆற்றல் ஒருவனுக்கு வேண்டும் இருபத்தி ஒன்பது சூழ்நிலை நோக்கு இதனுடைய பொருள் வாழ்வில் உயர்வதற்கான சூழ்நிலையை பார்த்து செயலை தொடங்கு முப்பது செல்வம் நுண்ணறிவாம் இதனுடைய பொருள் ஒருவன் பெற்றிருக்கும் நுண்ணறிவே அவனுக்கு செல்வமாகும் நுண்ணறிவு என்பது எதையுமே நுணுக்கமாக அக்கு வேறு ஆணி வேறாக அலசும் அறிவாகும் நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் கிராஃப்ஸனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா பதிவும் உங்களை வந்து சேரும் nandi